हेलो फ्रेंड्स ना उंग विक्नेश नम यूट्यूब चैनल नमद कन्ोटम सेगमेंट नाम पाकपो इंपार्टेंट न्यूस अप्डेट உலக அளவுல ஏற்பட்ட கொரோனாவோட தாக்கத்தாலையும் அது மேல மக்களுக்கு இருக்க அச்சத்தாலையும் விழித்திரு விலகிரு வீட்டிலேயே இரு அப்படின்னு நம்ம அரசு இந்திய அளவுல லாக்டவுனை மார்ச் லாஸ்ட் வீக்ல அறிவிச்சது. அதுக்கப்புறம் லாக்டவுன் 1, 2, 3 மக்கள் நலம் கருதி 4.0 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஊரடங்குனால நிறைய மக்கள் வேலை இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க. நம்ம பொருளாதாரமும் மந்தமான ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. அதனால ஊரடங்கில் சில தளர்வுகளை அன்லாக் 1.0 அறிவித்தாங்க. பாகுபலி 1 அப்புறம் பாகுபலி 2 மாசாக முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த லாக்டவுனும் அன்லாக் 2 முடிஞ்சிடும்னு பார்த்தா தடுப்பு மருந்து இல்லாததால் காஞ்சனா மாதிரி 1, 2, 3 முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அன்லாக் 3.0 சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஊரடங்கில் சில தளர்வுகளை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே ஜூலையில் 4 கம்ப்ளீட் லாக்டவுன் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் வர 5 கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்கும். இதில் என்ன மாற்றமும் இல்லை. வழிபாட்டு தலங்களில் பொறுத்தவரை ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10,000 கம்மியான வருமானம் வர்ற மாதிரியான கோவில்களுக்கு அனுமதி அளிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த்லேயும் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவதாக, இதுவரைக்கும் 8 வரை ஓப்பனில் இருந்த அத்தியாவசியமான காய்கறி மளிகை கடை எல்லாம் இனிமேல் ஆகஸ்ட் மாதத்தில் 7 வரை தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை அத்தியாவசிய பொருளாக இருந்தாலும் சீக்கிரமாக வாங்கிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு கடைசி நேரத்தில் கடையை க்ளோஸ் பண்ணுறப்போ போய் நிற்காதீங்க. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குனால சனிக்கிழமை நிறைய கூட்டம் வரும்னு தெரியும். அதனால் அதுக்கு முன்னாடியே வீக் டேஸில் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை சனிக்கிழமை தான் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவரை 30-50% எம்ப்ளாயீஸோட ரன் ஆகிட்டு இருந்த கம்பெனிஸ்லாம் இனிமேல் 75% எம்ப்ளாயீஸோட ரன் ஆகலாம். ஆகஸ்ட்னு சொன்னாலே நமக்கு சுதந்திர தினமும் நம்ம தேச தலைவர்களும் தான் ஞாபகம் வருவாங்க. அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது நமது கடமை. லாக்டவுன் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சுதந்திர தினம் கொண்டாட அனுமதி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதற்குரிய தளர்வுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் நிறைய காலேஜஸில் அட்மிஷன் போயிட்டு இருக்கிறதால ஓப்பன் பண்ணுறதில் டிலே பண்ணுறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸ்கூல் காலேஜஸ் ஓப்பன் பண்ணுற வரை மக்களுக்கு உதவி பொருட்கள் சமூக இடைவெளியோடு வழங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாலும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல. இபாஸில் என்ன அப்டேட்னா, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணணும்னா இபாஸ் தேவையில்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இபாஸ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. நாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இபாஸ் வேணும். அதே மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இபாஸ் கட்டாயம் வேணும். சீப்பஸ்ட்டு ட்ராவல் ஆன ட்ரெயின் ட்ராவலுக்கும் காஸ்ட்லியஸ்ட்டு ட்ராவல் ஆன ஃப்ளைட் ட்ராவலுக்கும் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சினிமா தேட்டர்ஸ், பார்க், ஹோட்டல் ரூம்ஸில் ஸ்டே பண்ண தடை இருக்குது. இருந்தாலும் ஃபாரின் ரிட்டர்ன் பீப்புள்ஸ் குவாரண்டைனுக்காக வேறு வழியே இல்லாமல் ஒரு சில ஹோட்டல்ஸ் ரூமில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி மக்கள் ஒன்று கூடுற விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கும் எந்த தளர்வும் இல்லை. இதெல்லாம் தான் அன்லாக் 3.0 அறிவிப்புகள். எல்லாரும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கொரோனாவுக்கு சீக்கிரம் பை பை சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.